ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யூத் பவர். திஸ் இஸ் கோபி. ஹாப்பி நியூ இயர். இந்த 2018 உங்களுக்கு வெரி சக்சஸ்ஃபுல்லாக இயராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் வலிமை. ஐஎம் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் வேர்ட் இருக்குது, பட் அதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் என்னைக்கு அவர் வந்து ஒரு ஐஎம் காமெடியன் அப்படின்னு நினைச்சாரோ அன்னைக்கு சக்சஸ்ஃபுல் காமெடியனாக இருந்தார். ஐஎம் ஆங்கர் அப்படின்னு என்னைக்கு நினைச்சாரோ அன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆங்கராக இருந்தார். என்னைக்கு அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைச்சாரோ அன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸான ஹீரோவாக மாறினாரு. இன்னைக்கு ஐஎம் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற விஷயத்தை அவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு மூவியை கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஐஎம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்றைக்கி அவர் வந்து ஐஎம் பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு உருமாற்றம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இது ஒரு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத நம்புகிறோம். பட் என்னோடய பர்சனல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் ஆக்சுவலி ஐஎம் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற ஃபீல் இருந்த அன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் இருந்தேன். அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஐஎம் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்ற ஒரு ரோல் எடுத்தேன். அதில் ஒரு கம்பெனி சிஸ்டம் ஃபார்மேஷன் இந்த மாதிரியான ஒரு கார்பரேட் செட்டப்புக்கு மூவ் ஆனேன். அதுலேருந்து ஐஎம் சிஇஓ அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தேன். இனோவேஷனாக கிரியேட்டிவாக என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ ஃபீல்டில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எடுத்தேன். இப்போது ஐஎம் மென்டர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த யூத் பவருங்கிற பிளாட்ஃபார்மை வச்சு இந்த இயர் ஃபுல்லாக நிறைய யங் ஆண்டர்பிரனர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள சந்தித்து இந்த இயரில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் நடத்தணும்னு நினைக்கிறேன். அப்போது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன முதல்ல ஐஎம் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறத ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஐஎம் என்ன அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டு முதல்ல உங்கள் தாட்டில் அதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த தாட் ஒரு ஸ்டேஜில் உங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷனுக்கு அதுவாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ அந்த ஆக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஆக்ஷனோட ஓடிக்கிட்டே இருக்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக கிரியேட் ஆகிடும். என்னைக்காவது நம்மக்கிட்ட இருக்கிற ஹேபிட்டை நம்மளால் மாற்ற முடியுமா? அப்போ உங்களோட எண்ணங்களில் நீங்கள் என்ன ஆகணும், ஐஎம் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தாட்டாக இருக்கும், அப்புறம் அதை ஆக்ஷனாக மாறும், அப்புறம் அது வந்து ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் நடக்கும் போது உங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பிஹேவியர் சேஞ்ச் தான் உங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். ஓகே, இப்போ நான் ஒரு சிஇஓ அப்படின்ற அந்த பிஹேவியர் எனக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்னா, நான் நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுக்கான டிசைனையே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக காமிக்கும். நிறைய பேசுங்க, நிறைவாக பேசுங்க. ஓகேங்களா? ஏதோ நம்ம எல்லாருமே மிகப்பெரிய இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா, நம்ம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒரு கெசட்லேயே அதாவது மொபைல்லையே நம்ம வந்து லாக் ஆகியிருக்கோம். பட் நிறைய பேசுங்க, நிறைவாக பேசுங்க. ஐஎம் எவ்ரி திங் அப்படின்ற ஃபீலோட ட்ராவல் பண்ணுங்க. உங்களால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது, உங்களால் எல்லாமே முடியும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு புரிதுணர்வோடு நீங்கள் அவசியம் இந்த இயர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்க. உங்களோட எண்ணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது, அது நல்லதா கெட்டதா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் அது நிச்சயமாக நிறைவேறும்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்போது உங்களோட இன்னையிலேருந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள், ஐஎம் அப்படின்றது நான் என்ன அப்படி ஆகணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசிங்க. ஒரு உங்கள் இன்றைக்கி டேட்டில் ஒரு காலண்டர் ஷீட்டை கிளிங்க, அந்த காலண்டர் ஷீட்டுக்கு பின்னாடி ஐஎம் நீங்கள் என்ன அப்படின்றத எழுதுங்க. அதை மடித்து உங்கள் பர்ஸில் வைங்க. உங்கள் தாட்ஸை இதிலேருந்து பெனட்ரேட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்த 2019 அதுக்கான பாதைகளையும் அதுக்கான சக்ஸஸையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஐஎம் லிவ் ரிச் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது வந்து கரெக்டான தாட் கிடையாது. ஐஎம் நாட் லிவ் ரிச், பி ரிச் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்குங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் கமெண்ட்ஸில் ஐஎம் நீங்கள் என்ன வாங்கணும் விரும்புனீங்கிறத போட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். மீண்டும் மிக விரைவில் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.